Hello friends, welcome to Mahi's kitchen. Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டோக்லா. இது ஒரு குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1/4 கப் வெள்ளை ரவை எடுத்துர்க்கேன். தயிர் 1/2 கப் எடுத்துர்க்கேன். நீங்க கடலை மாவு எவ்வளவு எடுத்துக்கறீங்களோ அதுல சரி பாதி தயிர் எடுத்துக்கணும். சக்கரை எடுத்துர்க்கேன் 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை, உப்பு 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். மாவு ரைஸ் ஆயி வர்றதுக்கு சோடா உப்பு எடுத்துர்க்கேன். நிறைய பேர் ஈனோல சேர்த்திக்குவாங்க, நம்ம ஈனோ வேண்டாம், சோடா உப்பு எடுத்துர்க்கேன். லெமன் எடுத்துர்க்கேன் 2. என்னோடது ரொம்ப குட்டி லெமன், அதனால நான் 2 எடுத்துர்க்கேன். நீங்க வேணா பெரிய சைஸ் இருந்தா 1 எடுத்தாலே போதும். தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். அதுல வந்துட்டு நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். 1 கப் ஃபுல்லா போட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 கப் வெள்ளை ரவையும் போட்டுக்கலாம். தயிர் 1/2 கப் எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம் ஃபுல்லா. சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோடா உப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதை ஃபுல்லா போட்டுக்கலாம். இப்ப லெமனை புளிஞ்சிடணும். நான் உங்களுக்கு லெமன் விதை இல்லாம புளிஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்க, நான் லெமன் புளிஞ்சிட்டேன். சோடா உப்பு மேல லெமன் புளிஞ்சனால அப்படியே பொங்கி வருது. இப்ப இத நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணும். நான் கலக்கி விட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, இப்ப கெட்டியா இருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திக்கான நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கா இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நான் திக்கா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிட்டேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியுதா? நம்ம இட்லி மாவு பதம் தாங்க, வேற எதுவும் இல்ல. கட்டி இல்லாம கலக்கிக்கோங்க. இது ஒரு 1/2 hour நல்லா அப்படியே ஊறட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம மாவு ஓபன் பண்ணிரலாம், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப கொஞ்சம் மாவு ரைஸ் ஆயிருக்கு. நம்ம அப்படியே வச்சது. இப்ப நம்ம இத ஒரு இட்லி தட்டுல ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பாருங்க, நான் அடுப்புல ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். தண்ணி சூடானோன்னா நம்ம மாவு ஊத்திக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதுல நம்ம ஊத்திக்கலாம். பாதி ஊத்துனா போதும். பாருங்க, நான் இப்ப இதை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 minutes வெந்ததுன்னா நல்லா வெந்துரும். வெந்துட்டு நம்ம பாக்கலாம் வாங்க. டோக்ல எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு கத்தி வச்சு பாக்குறேன். பாருங்க, ஒட்டாம வருது. நம்ம இப்ப இதை எடுத்துடலாம். பாருங்க, நான் தண்ணியில இந்த கரண்டியை ஒரு தடவை டிப் பண்ணிட்டு சும்மா நம்ம நார்மலா இட்லி எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி எடுத்தாலே அழகா வந்துரும். பாருங்க, இப்ப நம்ம இதை குட்டி குட்டியா வெட்டிக்கலாம். பாருங்க, நம்ம டோக்லா ரெடி ஆயிருச்சு. நான் இதை குட்டி குட்டி பீஸா ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இது மேல தாளிச்சு கொட்டிடலாம். நான் கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு வச்சிருக்கேன். அதை நான் அப்படியே டோக்லா மேல ஊத்திடுறேன். பாருங்க, பாருங்க, இப்ப நான் தாளிச்சு கொட்டினதோட பக்கத்துலயே நான் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். அது ஆப்ஷனல் தாங்க, இது அப்படியே சாப்பிடலாம். செமையா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்டான டோக்லா நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப டிப்ஸுக்கு போயிடலாம். இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டுக்கு தான். அது குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்காம இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 வெத்தலை எடுத்துக்கோங்க பெரிய சைஸ். அதே மாதிரி பெரிய சைஸ் தூதுவளை இலை 5 எடுத்துக்கோங்க. அதில் இலையில முள் இருக்கும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. कर्पूरवल्ली इला पेरुसा अंजु एडुत्तुकोंगा इदा नल्ला मिक्सियिल अरैच्चु पेस्ट आक्किट्टु अदुल इरुंदु जूस एडुत्तुकोंगा अंद जूसा नींगा फ्रिड्जिल कूड स्टोर पन्नी वेच्चुक्कलाम डेय्लियुम ओरु 2 स्पून अंद जूसा एदमा सूडु पन्निकोंगा सूडु पन्नी अदुल थेन कलंदु कुழந்தைகளுக்கு ஒரு 5 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சுத்தமா நெஞ்சில இருக்க சளி எல்லாம் இறங்கிரும் இத நான் ட்ரை பண்ணிருக்கேன் फ्रेंड्स நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைக்கு கோல்ட் இருந்தா நல்லா கேக்கும் ओके फ्रेंड्स நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்।